இன்றைய நிகழ்ச்சியில் 1866 மே 9 பிறந்த புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் கோபாலகிருஷ்ண கோகரே அவர்களை நாம் நினைவு கூறுவோம். இவர் ஒரு மிதவாத அரசியல் தலைவர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கியவர். இந்திய தேசிய காங்கிரஸின் மூத்த தலைவரும் இவரே ஆவார். இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். கோபாலகிருஷ்ண கோகலே மகாத்மா காந்தியடிகளுக்கு ஒரு புகழ்பெற்ற வழிகாட்டி. கோகலேவை ஒரு மதிக்கத்தக்க தலைவராகவும் அரசியல் குருவாகவும் தூய ஸ்படிகம் போன்றவராகவும் சிங்கத்தைப் போன்ற வீரம் மிக்கவராகவும் மகாத்மா காந்தியடிகள் கருதினார். எந்த ஒரு தவறையும் துணிச்சலாக தட்டி கேட்பவர் மற்றும் அரசியல் துறையில் மிகச் சரியான மனிதர் என்றும் காந்தியடிகள் இவரை வர்ணித்தார். 1896 அக்டோபர் 12 புனே நகரில் முதன் முதலாக கோகலேவை சந்தித்தது குறித்து காந்தியடிகள் எழுதியிருப்பதை இந்த இடத்தில் நாம் நினைவுபடுத்துவது நல்லது. நான் கோகலேவை சந்தித்தேன். பர்ஹுஷன் கல்லூரி மைதானத்தில் நான் அவரை கண்டேன். கோபாலகிருஷ்ண கோகலே எனக்கு இதமான வரவேற்பை தந்தார். இவர் நடந்து கொண்ட விதம் உடனடியாக என் இதயத்தை கவர்ந்தது. அவரோடு இதுதான் எனது முதலாவது சந்திப்பு. ஆயினும் பழைய நட்புறவை புதுப்பிப்பதைப் போல தோன்றியது. சர் பெரோஷாவும் எனக்கு இமயமலை போலத் தோன்றினார். லோகமான்யா கடல் போலத் தோன்றினார். ஆனால் கோகலே அவர்களோ கங்கையைப் போல் விளங்கினார். அந்த புனித நதியில் ஒருவர் புத்துணர்ச்சி குளியலில் ஈடுபட முடியும். இமயமலை அளவிட முடியாதது. கடலில் ஒருவர் எளிதாக பயணித்திட முடியாது. ஆனால் கங்கை ஒருவரை எளிதாக அரவணைத்துக் கொள்ளும். கங்கை நதியில் துடுப்பு வலிப்பது மகிழ்ச்சியானது. ஒரு பள்ளியில் சேர விரும்பும் மாணவனை பள்ளி ஆசிரியர் ஆராய்வது போல கோகலே நெருக்கமாக என்னை ஆராய்ந்தார். யாரை அணுகுவது, அவர்களை எவ்வாறு அணுகுவது என்று அவர் என்னிடம் கூறினார். என்னுடைய பேச்சை கேட்க விரும்பினார். எப்பொழுதும் தான் உதவ தயாராக இருப்பதாக உறுதியளித்த அவர் என்னை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார். அரசியல் துறையில் கோகலே அவர்கள் நிரப்பியிருந்த இடமானது இப்போதும் கூட முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தது என்கிறார் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் 1915 பிப்ரவரி 19 அன்று மரணமெய்தினார். இந்த மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக 1950 மே 9 மரணமடைந்தவரும் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்காக பாடுபட்ட செயல் வீரருமான பவானிதயாள் சன்னியாசி அவர்களை நினைவு கூறுவோம். இவர் பிரவாசி போன்ற பல்வேறு இந்திய செய்தி மடல்களுக்கு ஆசிரியராக திகழ்ந்தவர். மகாத்மா காந்தியோடு கைகோர்த்து நின்றவர். இந்திய தேசிய காங்கிரஸில் தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் பிரதிநிதியாக விளங்கியவர். ஆரிய சமாஜ் அமைப்பிலும் செயல் வீரராக இவர் விளங்கினார். பீகாரைச் சேர்ந்த ஆரா என்னும் மாவட்டத்திலிருந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக இவரது குடும்பம் ஒப்பந்த அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா சென்றது. இவரது பெற்றோர்களான பாகு ஜெயராம் சிங் மற்றும் மோகினி தேவி ஆகியோர் 1884 சுதந்திரமான குடிமக்களாக விளங்கினர். இவர்கள் ஜோஹனஸ்பர்கில் குடியேறினர். இங்குதான் தயாள் பிறந்தார். 1913 காந்தியடிகளின் சாத்வீக எதிர்ப்பு இயக்கத்தில் சேர்ந்தார். 1919 இந்திய தேசிய காங்கிரஸின் அமிர்தசரஸ் அமர்வில் தென்னாப்பிரிக்க இந்தியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார். ஹிந்தி எனும் பத்திரிகையை தயாள் தொடங்கினார். 1921 பிரிட்டிஷ் கயானாவிற்கு நாடு திரும்பிய இந்தியர்கள் குறித்த பிரிட்டிஷ் திட்டத்தை இவர் எதிர்த்தார். பீகாரைச் சேர்ந்த பகுரா என்னும் இவரது சொந்த கிராமத்தில் பிரவேசி பவனை தோற்றுவித்தார். 1926-27 நூலகம் மற்றும் பள்ளியையும் திறந்தார். 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றார். மார்ச் 29 ஃபிஜி தீவில் இவரது சொற்பொழிவு உட்பட தேச துரோக சொற்பொழிவுக்காக கைது செய்யப்பட்டார். 1932 மீண்டும் தென்னாப்பிரிக்கா சென்றார். 1950 தான் மரணமடையும் வரையில் அங்கிருந்த மக்களின் சிறப்பான வாழ்க்கைக்காக பாடுபட்டார். இந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக 1943 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதற்காக மே 9 கைது செய்யப்பட்ட பைடுநாத் டுடு, வாஜு மர்மு, நாராயண் மர்மு ஆகிய 3 சுதந்திர போராட்ட வீரர்களையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். ஜார்க்கண்டைச் சேர்ந்த சந்த்லால் பரதானாவை அடுத்த குர்மாரியா கிராமத்தினைச் சேர்ந்த இவர்கள்
பாதுகாப்பு காவலில் இருக்கும் பொழுது மரணமடைந்தனர். இந்த மாபெரும் தியாகிகளுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.